முன்னாடி போகிறது நம்ம பசங்க தான். இனிமேல் தாங்க இன்ட்ரோ எடுக்கணும். போயிட்டு ஏர்போர்ட் கிட்டே போய் இன்ட்ரோ எடுக்கிறேன். பாருங்க ட்ரெயின் இன்ஜின் மட்டும் போகுது. இதெல்லாம் பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ், ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அவ்வளோதாங்க. ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஹாஸ்டல்லேருந்து இந்தியா போகிறோம். போகிற வழியில் நிறைய பிளான்ஸ் இருக்கு. சரி, கோவிட் பாசிட்டிவ் ப்ரோ. டாம்ஸ் டு மாஸ்கோ, மாஸ்கோ டு சார்ஜா, சார்ஜா டு சென்னை, அதாவது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர்போர்ட் சைஸே இவ்வளோதாங்க. இங்கே ஆரம்பித்து ஒரு 10 செக்கின் கவுண்ட்ரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஏர்போர்ட்டே ஓவர். டாம்ஸ்கில் இருக்க ஒரு குட்டி டொமஸ்டிக் ஏர்போர்ட். இங்கேருந்து நாங்கள் எப்போ போனாலும் மாஸ்கோ போய் போனோம், அப்படி இல்லைன்னா நவாசிபிஸ்க்கு தான் போய் போவோம். ஸோ இங்கேருந்து வெறும் டொமஸ்டிக் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பெரிய ஏர்போர்ட். நைஸ் ப்ரோ, அவ்வளோதான் தமிழில் வேர்ல்டு. இதை போட்ட வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்போர்ட். நம்ம போகிறது வந்து S1 ஏர்லைன்ஸ். S1 வந்து இன்னும் செக்இன் ஓப்பன் ஆகலை. செக்இன் ஓப்பன் ஆன உடனே செக்இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். செக்இன் பண்ணிவிட்டு மேலே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இங்கே அப்படி கொஞ்சம் இந்த சிவருக்கு அந்த பக்கம் போனீங்கனாலே கேட் கிட்டே போயிடுவோம். கேட்டுக்கு அந்த பக்கம் போனால் ஃப்ளைட் இருக்கும். வாங்க அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம். ஜூமில் இருக்குது. செக்இன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க அடுத்த கேட்ல போயிட்டு வீடியோ எடுக்க கண்டி பண்ணலாம். இது எல்லாமே ஒரிஜினல், இது எல்லாமே டூப்ளிகேட். கேட்டாங்கன்னா இது கொடுத்துட்டு வந்துடுவேன். இதுல எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு காவி போட்டு வச்சிருக்கேன். அங்கங்க ஏர்போர்ட்ல கேட்டாங்கன்னா எழுதிருக்கா மாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க. எங்க இது முக்கியமான மாஸ்க் இருக்கு ப்ரோ. வேற ஏதாவது சந்தேகம்லாம் பேனா பேனா எழுதிக்கிறதா? பார்க்கறது பண்ணாவது அதோட இன்னொரு கூட அவ்வளோதாங்க. இங்கே ஏர்போர்ட் செக்கிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் போர்டிங் கேட்டுக்கு போயிடலாம். இங்கே கொடுத்தா பாதி போர்டிங் பஸ் எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஏறலாம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே பஸ் நிற்கும். பஸ்ஸில் ஏறினா ஒரு சில இதில் வந்து டேரெக்டாக செக்இன் ஜாயின்ட் ஆகும். இதில் இல்லை அதில் ஏறினா எதுவுமே ஃப்ளைட் கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. இந்த ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னா, இந்த கேட்லேருந்து ஃப்ளைட் கிட்டே திரும்பி விடுவாங்க பாருங்கள். அந்த பஸ்ஸில் இப்படி தாங்க வரும், ஃபுல்லாக இறுக்கிட்டு. இதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு சில ஃப்ளைட்லாம் ஏறி 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 மொத்த ஃப்ளைட் விட்டதையும் ரெண்டே பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவாங்க. இதுதான் ஒரு கடுப்பான செயல். நம்ம அங்கே செக்இனில் போட்ட லக்கேஜ் எல்லாம் இப்போ தான் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன ஒரு கொடுமைனா, ஒரு ஃப்ரெஜில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி போகட்டும், உள்ளே ஹோம் தேட்டர் இருக்குன்ட்டு. கடைசியை பார்த்தா நம்ம ட்ரலி தான் கடைசியாக இருக்குது. அவ்வளோதாங்க, பஸ்ஸை ஓட்டி இறங்கிட்டு ஃப்ளைட் உள்ளே போகலாம். போர்டிங் பஸ் என்றானே பிஸ்னஸ் கிளாஸ். பட் அவ்வளோ டபுள் நம்ம கிட்ட இல்லை. நம்ம சீட் நம்பர் 23. ஸோ லாஸ்டில் இதாங்க நம்ம சீட். வாங்க செட்டில் ஆகிட்டு அப்படி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உள்ள வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. எல்லா இதில் ஒரு பெனிஃபிட் வேணா லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஏன்னா லாஸ்ட்டாக வரும்போது எந்த சீட் காலியாக இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த சீட் வந்து நம்ம நம்மளுக்கு எந்த சீட் வேணுமோ அந்த சீட் எடுத்துக்கலாம்.
8:05 இங்கே ஏறுறோம். பட் நம்ம லேண்ட் ஆகிறது வந்து 8:45. கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 3,500 கிலோமீட்டர்ஸ். அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாம்ஸ்க்லேருந்து மாஸ்கோ போகிறோம். நான் எப்படி அந்த டைம் சொல்லுன்னு நான் வீடியோ எண்டில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆ, விலாகில் வந்து எதுவும் பிளான் பண்ணிலாம் எடுக்கல, சும்மா அப்படியே போகிற இதை விலாக் எடுக்கிறோம். மாஸ்கில் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதுனா பிளான்னா எதுன்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கிளிப்பையும் வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த டைமிங் மட்டும் என்னென்னு மேபி ரஷ்யாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கவங்க என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, சொல்கிறேன். ஓகே, அப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் போகிறத வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு இங்கே ஃபுட் எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க. லைட் சேஃப்டியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் மூவ் ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே இதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடு போனீங்கன்னா ரன்வே. இந்த ஏர்போர்ட்டில் இந்த கஷ்டப்பட்டு சுற்றுறோம்லாம் கிடையாது. இது இருக்கு பாருங்க, அதான் ஏர்போர்ட். குட்டியாக ஒரு பில்டிங் தெரிஞ்சு பாருங்க, இதோ இதான் ஏர்போர்ட். இப்போ வாமிட்டிங் பேக் கொடுக்குறாங்க. Ladies and gentlemen, we are preparing for takeoff. Ladies and gentlemen, we are now ready for takeoff. Please ensure that your seat belt is securely fastened. Your seat back and tray table are in the upright position. The armrest is down. Flight take off over there. ரெடி பண்ணாங்க. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, அப்படியே ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான். இந்த க்ளவுட்ஸ் உள்ள தான் இப்போ வந்து போகிறேன். க்ளவுட்ஸில் வீடியோ நல்லா தான் தெரியுது. இந்த வியூலாம் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் க்ளவுட்ஸ் உள்ளே பூந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செகண்ட் லேயர் க்ளவுட்ஸ் உள்ளே போகிறோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இது காலையில் ஹாஸ்டல்லேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பினதான், 5 மணிக்கு கிளம்பிட்டோம். 4 மணிலேருந்து ரெடியாக ஆரம்பித்தோம். சரி, படுத்தா தூங்கிட போகிறேன்ட்டு நீ நைட் ஃபுல்லாக தூங்கல. இப்போ இந்த 4 மணி நேரம் ட்ராவலில் தான் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும். சரி, அப்படியே தூக்கத்தை போடலாம். ஃபுட்டு வந்த உடனே இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் வேறு தர மாட்டாங்க, காலைல சாண்ட்விச் தான் கொடுப்பாங்க. அந்த சாண்ட்விச் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இது ஃபுட்டு வந்துருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி சிக்கன் சாண்ட்விச் ஒன்று கொடுத்துருக்காங்க, காஃபி, ஆரஞ்ச் ஜூஸ், தண்ணி கொடுத்துருக்காங்க. காஃபிக்கு சுகர் இருக்குது. இது இவ்வளோ தாங்க சாண்ட்விச். சாண்ட்விச்சில் எனக்கு தக்காளி பிடிக்காது, அத்திக்கு போட்டு சாப்பிட வேண்டியதான். இதில் டேஸ்ட் சொல்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. சாண்ட்விச் வந்து ஆஸ் யூஸ்வல் சாண்ட்விச் மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகேங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் விட்டு இறங்கும் போது கண்டினியூ பண்ணுறேங்க. பை பை. டேக் ஆஃப் செய்து டேக் ஆஃப் ஆஃப் நான் வளர லேண்டிங் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு.
அப்படியே போயிட்டு இப்போ டொமஸ்டிக்ன்றதுனால இமிக்ரேஷன் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இந்த குழந்தைங்க வண்டியில் போட்டால் இப்போ இங்கேயே வந்துடும். இங்கேருந்தே அந்த வண்டியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த பெல்ட் இது இருக்குது பாருங்கள், இதில் நம்மளுக்கு சீவன் அந்த போட்டிருக்கு பாருங்கள். மேலே ஆப்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சீவன் பெல்டில் தான் பேக்கேஜ் வரும்ட்டு. இப்போ இங்கே நம்ம பேக்கேஜுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளைட் நம்பர் எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பையனோட ஹேண்ட் லக்கேஜ் பாருங்களேன், ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வண்டி வச்சு அதை தள்ளின் போகிறோம். நம்ம லக்கேஜ்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம மாஸ்கோவில் இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், அங்கே நம்ம ஃப்ளைட் வந்து 8:05 கிளம்புது, இங்கே 8:45 லேண்ட் ஆகுதுன்ட்டு. இது ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ரஷ்யாவில் மொத்தம் 11 டைம் ஜோன். டாம்ஸ்க்குக்கும் மாஸ்க்குக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸு 4 hours. அதனால்தான் இங்கே டிக்கெட்டில் வந்து அந்த டைம் போட்டிருப்பாங்க. மாஸ்க் ஏர்போர்ட் வந்து நெக்ஸ்ட்டு பிளாக்ல. இப்போ வந்து நம்ம டாம்ஸ்க்லேருந்து மாஸ்க் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ மாஸ்கோலேருந்து சார்ஜா டு சென்னை தான் நம்ம ஃப்ளைட். அது ரெண்டும் வந்து ஏர் அரேபியாவில் போகிறோம். இப்போ அதில் இன்னொரு பிளான் என்னென்னா, மாஸ்கோல வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதையும் லாக்ல பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸைட் பண்ணியிருப்பேன். அது வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வீடியோவில் வேறு எந்த மாதிரி பண்ணால், இல்லை நீ இந்த மாதிரி பேசுனா நல்லாயிருக்கும், இல்லை இதெல்லாம் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற விஷயத்தெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானும் ஃபஸ்ட் டைம் தானங்க எடுக்கிறேன். இது முன்னாடி இந்த மாதிரி வ்ளாக் எடுத்தது இல்லை, சும்மா கேஷுவலாக போயிட்டு வருவேன் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எதனா சரி அங்கங்கே தப்பு பண்ணியிருந்தோம், என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சளவு நான் அதை நெக்ஸ்ட் வர வர வீடியோவில் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.